வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். இன்றைக்கி நாம் நாள் வட்டி கணக்கை எப்படி வந்து ஈஸியாக கால்குலேட்டரில் போடலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து நான் ஏற்கனவே வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன், நாள் வட்டி கணக்கு எப்படி போடணுன்னு. அதில் வந்து ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க எனக்கு வந்து ஈஸியாக கால்குலேட்டரில் போடுறது எப்படின்னு சொல்லி கொடுங்கன்னு சொல்லிட்டு, அதுக்கான வீடியோ தான் இது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது உங்களுடைய கடன் தொகை எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80,000 ரூபாய், சரிங்களா? வட்டி வந்து உங்களுக்கு 15% சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் எத்தனை நாளுக்கு வந்து கணக்கிட போகிறீங்கன்னா 25 நாளுக்கு கணக்கிட போகிறீங்க. இப்போ வந்து நீங்கள் 25 நாளில் வந்து உங்களுடைய அசலையும் திருப்பி கொடுக்க போகிறீங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு 25 நாளைக்கு மட்டும் வட்டி கணக்கிட்டால் போதும் அப்படிங்கிறப்போ இந்த மெத்தடை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து கால்குலேட்டரில் உங்களுடைய அசலை போட்டுக்கோங்க. 80,000 ரூபாய் இல்லையா, அதனால 80,000 டைப் பண்ணிட்டு இன்ட்டு உங்களுடைய வட்டி எவ்வளோ, 15% இல்லையா? அப்போ 15% சிம்பிள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சதவீதம் போட்டுக்கலாம், இல்லை அப்படின்னா டிவைடிங் சிம்பிள் போட்டு 100 போட்டுக்கோங்க, ஓகேவா? இப்போ 6% வட்டி அப்படின்னா 6 போட்டு டிவைடிங் சிம்பிள் 100 போட்டாலும் சரி, இல்லை 6 போட்டு சதவீதம் சிம்பிள் போட்டாலும் சரி, ரெண்டுமே வந்து ஒன்று தான். ஸோ இப்போ அடுத்து சதவீதம் போட்டாச்சு, 15% அப்படிங்கிறத நம்ம 15 டிவைடிங் சிம்பிள் 100 போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு எத்தனை நாட்களுக்கு கண்டுபிடிக்கணும், 25 நாட்களுக்கு இல்லையா? அப்போ இன்டூ 25 டிவைடிங் சிம்பிள் போட்டு 365 போடணும், சரிங்களா? அந்த 100 365 இருக்கு இல்லையா, இது ரெண்டுமே வந்து ஸ்டாண்டர்ட், ஓகேவா? எப்போதுமே வந்து சேம் தான், அது மாறவே மாறாது. உங்களுக்கு அசல் வந்து எவ்வளோ ரூபாயோ அதை போட்டுக்கோங்க, இன்ட்டு போட்டு உங்களுடைய வட்டி சதவீதம் வந்து எவ்வளோ, இப்போ 6னா 6, 5னா 5, 10னா 10, அந்த மாதிரி போட்டுக்கணும். அடுத்து டிவைடிங் சிம்பிள் போட்டு 100 அப்படிங்கிறது காமன், சரிங்களா? அடுத்து இன்ட்டு போட்டு 25 நாள்னா 25 போடுங்க, 10 நாள்னா 10 போடுங்க, 5 நாள்னா 5 போடுங்க. டிவைடிங் சிம்பிள் போட்டு 365 அப்படிங்கிறது காமன், எப்போதுமே வந்து அது மாறாது, சரிங்களா? போட்டாச்சு. இப்போ ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஆன்சர் வருது, 821 ரூபாய் 91 காசு தான் வந்து உங்களுடைய வட்டி. அதாவது நீங்கள் வாங்கின 80,000 ரூபாய்க்கு 15% வட்டி போட்டால் 25 நாளைக்கு 821 ரூபாய் 91 காசு அப்படிங்கிறது வட்டி தொகை மட்டும், சரிங்களா? இப்போ வந்து இதை அசலோடு சேர்த்து கூட்டினீங்க அப்படின்னா 80,000 + 821.91 காசு போட்டிங்கன்னா மொத்தமாக வந்து நீங்கள் அசல் ப்ளஸ் வட்டி சேர்த்து எவ்வளோ கொடுக்கணும், 80,821 ரூபாய் 91 காசு கொடுத்தா போதும். ஸோ வந்து இப்படி தான் வந்து ஈஸியாக கணக்கிடணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. வேறு உங்களுக்கு எந்த விதமான வீடியோக்கள் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வந்து வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ண போகிறேன். நன்றி.